எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் ஷூட் பண்ணது, ஒரே வ்ளாகாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே காலையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபியோட நாள் ஆரம்பிக்கிறேன். நான் வந்து த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேருந்து தான் இந்த காஃபி பவுடர்லாம் பர்ச்சேஸ் பண்ணி மோர் தென் ஒன் இயராக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக க்ரௌண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு சென்ட் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. காஃபி பவுடர் ஆர்டர் பண்ணால் மட்டும் நமக்கு வரதுக்கு ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி ஆகுது. இதில் வந்து 100% காஃபி பவுடர், 0% சிக்கரி கண்டென்ட் இருக்குது. லாஸ்ட் மந்த்து நான் சொல்லும்போது 0% சிக்கரி அப்படின்றக்கு பதிலாக கஃபின்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் சிக்கரியே சுத்தமாக கிடையாது. காலையில் வந்து காஃபி குடித்தா மட்டும்தான் நீங்கள் நாளே நமக்கு சுறுசுறுப்பாக ஓடும். சிக்கரி கண்டென்ட்டு இருக்கிற மாதிரியான காஃபி எடுக்கும்போது எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேராது, ஒரு மாதிரி பித்தாயிடும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சிக்கரி இல்லாத நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி பவுடர் வேணும் அப்படின்னா நீங்கள் த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரைடே காலையில் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் அண்டு ஜீவனோட லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக தக்காளி தொக்கு, அதுக்கப்புறமா சப்பாத்தி செஞ்சுருந்தேன். என்னோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் பருப்பு சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ பருப்பு சாதம் வந்து நான் வீடியோவில் காட்டில் நிறைய தடவை பருப்பு சாதம் ரெசிபி போஸ்ட் பண்ணிட்டனால இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிச்சன் கேட்ஜெட்ஸ் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்ப்ரே பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது தான். இந்த வீடியோ எண்ணில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் கிளியராக காட்டியிருக்கேன். இங்கே பெங்களூரில் சரியான மழை, சரியான குளிர். தமிழ்நாட்லேயும் இப்போ தீபாவளி டைமுக்கு பார்த்திங்கன்னா மழை வரதா கேள்விப்பட்டேன். ஸோ காலையில் ஜீவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் நான் பேக் பண்ணும்போது டைம் வந்து 6:30 இருக்கும். அவனுக்கு ஸ்கூல் பஸ்ஸு 7:00 வந்துடுது அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம குளிரையும் மைண்ட் பண்ணாமல் எப்போ போல் 5:00 நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த ஃபில்டர் காஃபி. ஜீவன் வர வீடியோஸில் எல்லாம் ரீசெண்டாக நிறைய பேர் ஜீவன் இழைச்ச மாதிரி தெரியறான்ட்டு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரீசன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவன் ரொம்ப ஹைட் ஆகிட்டான், என்னை விட ஹைட்டாக இருக்கான். ஆக்சுவலாக நானும் ஜீவனும் பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா ஜீவன் வந்து ரொம்ப ஹைட்டாக தெரியிறான். ஸோ அந்த ஹைட்டாக ஆனனால அவன் இழைச்ச மாதிரி தெரியிறான். கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளாக ஆகிடுச்சு, அதுதான் ரீசன். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் அக்கறையாக கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து என்னோடய எனர்ஜி ட்ரிங்க்காக நானும் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பருத்தி பால் பவுடர். நியர்லி 1 இயராக வந்து இதுதான் நான் வந்துட்டு குடிச்சிட்ருக்கேன். சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கணும், ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரி பவுடர், நாட்டு சக்கரை கலந்துருக்காங்க. ஸோ நமக்கு பருத்தி பால் பவுடர் அப்படின்றது உங்களுக்கு காட்டன் சீடுலேருந்து கிடைக்கிற ஒரு பவுடர். இது மெயினாக வந்து இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது. நாள் ஃபுல்லாக நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கணும். ப்ரோட்டீன் அப்படின்றது உங்களுக்கு பல்சஸ், தால், துவரம்பருப்பு, அப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான். எனக்கு வந்து பருத்திப்பால் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் சுகர் எதுவும் சேர்க்கலை, ஒரு ஸ்பூனில் வந்து சூடான பால் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஜீவனுக்கு வந்து இந்த ஏபிசி பவுடர் தான் ஈவினிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட் இருக்குது. ஸோ இந்த மூணும் சேர்ந்து ப்ளஸ் இது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் அப்புறம் ஜாகிரி பவுடர் எல்லாமே போட்டிருக்கிறதுனால இதுலேயும் நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக பருத்தி பால் பவுடர், ஏபிசி பவுடர் ரெண்டுமே கொடுக்கலாம். லேடிஸும் எடுத்துக்கலாம். மெயினாக வந்து பருத்தி பால் பவுடர் பார்த்திங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் டைமில் வர வயிற்று வலியே குறைக்குது. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் பருத்தி பால் பவுடர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஏபிசி பவுடர் வந்து யார் வேணாலும் குடிக்கலாம், ஒன்லி டயபெட்டிக் பர்சன்ஸ் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரெண்டு ட்ரிங்கில் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் ஜீவனுக்கு வந்து ஏபிசி ட்ரிங்க்கும் எனக்கு வந்து பருத்திப்பால் பவுடர் ட்ரிங்க்கும் தான் எடுத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க. இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. ரெண்டு விதமான பேக் வருது. 500 கிராம் பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜிப்லாக் கவரில் வரும். 250 கிராம் பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டெய்னரில் வரும். 500 கிராம் பேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மணி சேவிங்காகவும் இருக்குது. இன்னொரு பவுடர் பார்த்திங்கன்னா த டிவைன் ஃபுட்ஸில் நான் வாங்கியிருக்கிறது ஆம்லா பவுடர். நான் வாங்கி ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த பவுடரில் வந்து விட்டமின் சி கண்டென்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து சஜஸ்டட் தான். இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பவுடர்.
இது நீங்கள் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை தோசை சுட்டதுக்கப்புறமா அது மேலே தூவிக்கலாம், இட்லி பொடி மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அது கூட தான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாட்டர்டே பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தேன், ஸோ அவங்க வந்து சாட்டர்டே காலையில் வரதா சொல்லியிருந்தாங்க, ஃப்ரைடே நைட்டே இந்த பேக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த ஆம்லா பவுடர் ப்ளஸ் ஹெர்பல் ஹேர் பேக் வந்து நான் அமேசானில் வாங்கினது, இது ரெண்டையும் நைட்டே வந்து டீ டிகாஷன் கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். நிறைய வீடியோஸில் இந்த ஹெர்பல் ஹேர் பேக் நான் காட்டினப்போ நரைச்ச முடி வந்து கருப்பாகுமான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து ஹெர்பல் ஹேர் டை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து ஹேர் டை அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா முடியும் சீக்கிரமாக நரைக்க ஆரம்பிக்கும். இது என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னது, ஒன்ஸ் டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது, அது ரொம்ப ஹார்ம்ஃபுல். அந்த மாதிரி நம்ம வந்து தலை முடியல கண்டினியூஸாக ஒரு கெமிக்கல் டை வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பல் ஹேர் பேக்கு எப்போவுமே நைட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன், காலையில் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிடுவேன். இது நீங்கள் வந்து இரும்பு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி வந்து நான் நார்மல் கண்டெய்னரில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த பிளாக் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரீசண்டாக இண்டிகோ பவுடர், இதுக்கு தமிழில் அவுரி இலை பவுடர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, இதுவும் நான் அமேசானில் வாங்கினது தான். எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கரெக்டாக அந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த இண்டிகோ பவுடர் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய பார்லர் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. முதலேயே நைட்டே இண்டிகோ பவுடர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கலர் கொடுக்காதான் ஹேருக்கு. ஸோ இந்த ஹேர் பேக் கூட தான் இண்டிகோ பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 9:00 நான் அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தேன், எவ்வளோ இண்டிகோ பவுடர் போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களே மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ என்னோடய தலைமுடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இண்டிகோ பவுடர் போட்டால் போதும் அப்படின்னாங்க. இண்டிகோ பவுடர் மட்டும் தனியாக ஒரு பேக்காக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கிடைக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நைட்டே காலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இண்டிகோ பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 45 மினிட்ஸாவது விடணும். நீங்கள் வந்து ஆயிலி ஹேர்லேயும் இதை அப்ளை பண்ணலாம், ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணுன்ட்டு கிடையாது. நான் வந்து ஆயிலி ஹேரில் தான் அப்ளை பண்ணேன். நாமளே அப்ளை பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி பார்லர் சர்வீஸ் எடுத்து அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக எங்கே கிரே ஹேர் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அவங்க அப்ளை பண்ணுற மெத்தட் எப்படின்னு பார்த்திங்கன்னா ரூட்லேருந்து டிப் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த ஹேர் ஃபுல்லாக அந்த பேக் அப்ளை பண்ணுவாங்க. இந்த அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஹெர்பல் ஹேர் பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மருதாணி, இந்த அதுக்கப்புறமா அந்த டீ பவுடர், அப்புறம் நிறைய ஹேர்ப்ஸ் வந்து கலந்து அந்த பவுடரை தயாரிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுது, டேண்ட்ரஃபையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது, ஆனால் கொஞ்சம் ஹேர் ட்ரை ஆகுது. ஸோ அது கூட நான் இந்த ஆம்லா பவுடர், இந்த டிவைன் ஃபுட்ஸில் இருக்கிற ஆம்லா பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது ஆம்லாவில் விட்டமின் சி கண்டென்ட்டும் இருக்குது, விட்டமின் ஏவும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் விட்டமின் ஈயும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் இருந்துச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ எனக்கு வந்து லைட்டாக கிரேஹர் இருக்குது, அவ்வளோவா இல்லை, ரொம்ப கம்மியாக கிரேஹர் அங்கங்கே இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு டார்க் ப்ரௌன் கலரில் தான் சேஞ்ச் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் வரைக்கும் அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இந்த மெத்தட் தான் நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சண்டே ஆஃப்டர்நூன் திடீர்னு நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்துட்டு இந்த சேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்து சண்டே தான் டெலிவர் பண்ணாங்க. அதுதான் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்ருக்காரு, ஒரு பெரிய பாக்ஸில் வந்துச்சு, அவர் தான் ஓப்பன் பண்ணி அதை அசம்பிள் பண்ணணும். ஸோ இது வந்து ஏதோ சேல் போயிட்டு இருந்த டைமில் நான் ஆர்டர் பண்ணது. இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்டடி சேராக தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஜீவனுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கலாம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டனால பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம்லலாம் நைட்டு வந்து 12:30 வரைக்கும்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். முதுகு வலி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி, அதனால் இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர் ஆர்டர் பண்ணேன். இது வந்து ஜீவனோட பழைய சேர், நாங்கள் இந்த வீடு வந்த புதுசில் வாங்கினது, 6 வருஷம் ஆச்சு இந்த சேர் வாங்கி. அந்த சேரோட நிலைமையை பாருங்கள். அது வந்து நாங்கள் செக்யூரிட்டி கேபினில் கொடுத்துட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி வந்து உட்காரக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட் எடுத்து செக்யூரிட்டி கொடுத்துட்டு இந்த சேரை வந்து அசம்பிள் பண்ணிட்டார். இது வந்து ஜீவனுக்கு தீபாவளி கிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அவனுக்கு வாங்கி கொடுத்தது. தீபாவளிக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க.
எப்போவுமே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, ஜீவனுக்கெலாம். பட் ஏற்கனவே நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம், ட்ரெஸ்ஸு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் வந்து எனக்கு இந்த சேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால, அவங்க ஜீவனோட தாத்தா பார்த்திங்கன்னா ஜீவனுக்கு தீபாவளி கிஃப்டாக இந்த சேர் தான் வாங்கிக்க சொல்லி அமௌண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நான் ஆர்டர் பண்ணது இது. இந்த சேரோட ப்ரைஸ் நாங்கள் வெளியே ஷோரூம்லேயும் பார்த்தோம், இது வந்து மினிமம் 12,000-13,000, அதுக்கு கம்மியாக நான் பார்க்கல. நிறைய ஷோரூமில் இந்த சேர் வந்து ஜீவனே பார்த்துருக்கான். அமேசானில் வந்து இது 5,600 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதை விட கம்மி ப்ரைஸ்க்குன்னு கண்டிப்பாக அது வாங்க முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது, கை வச்சு படிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த சேரில் ஆர்ம் ரெஸ்ட் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்புறம் பின்னாடி சாயும் போது பார்த்திங்கன்னா அந்த முதுகுக்கு வந்து அந்த சப்போர்ட் அது நல்லாவே கொடுக்குது. இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து மேலே அந்த ஹெட் பொசிஷனுக்கு இருக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அது மட்டும் பின்னாடி சாய மாட்டேங்குது. பட் அது வந்து ஜீவனுக்கு அவனோட ஹைட்டுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்றனால ஓகேவாக இருக்குது. ஸோ அந்த ஆர்ம் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவனோட ஸ்டடி டேபிளுக்கு மேலே வர மாதிரி செட் பண்ணி வச்சிட்றோம். நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கணும், வீடு க்ளீன் பண்ணும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றனால. இஃப் சப்போஸ் இந்த சேர் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். ஸோ அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்களுக்கு வந்து வாங்க விரும்புகிறீங்கன்னா வாங்கலாம், பட்டு 5,000 வந்து ஒர்த் மணின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலாக இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கிளாஸ் கண்டெய்னர், இதோட ப்ரைஸ் வந்து லெஸ் தென் 200 நினைக்கிறேன், 180 or 190 அப்படி தான் வாங்கினேன். நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஃபில் பண்ணேன். பட் இருந்தாலும் அந்த ஸ்ட்ராவில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது, நான் ஸ்ப்ரே பண்ணுவேன்னே அந்த தண்ணி தான் வெளியே வருது. நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான ஆயில் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே இந்த சப்பாத்தி, ஆப்பம், தோசை இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்து ஊற்றும் போது நிறைய எண்ணெய் வந்து நானே எடுத்து ஊற்றிடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆயில் கண்டெய்னர் வச்சுருந்தேன், அது பார்த்திங்கன்னா ப்ளம் பிராண்டோட எசென்ஷியல் ஆயில் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ வந்த பாட்டில் தான். இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு லிங்க்கு கேட்டுருந்தீங்க, இவன் சரி அது ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்றனால இது பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இன்னொரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த யூஸ் பண்ண ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஒன்று அமேசானில் ரிவ்யூ பார்த்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி, மோர் தென் 500 இருக்குது, ஆனால் வந்து குவாலிட்டி இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து வெயிட்டே இல்லாமல் ரொம்ப ஒரு தகர மாதிரி வந்துருந்துச்சு. கீழே ஒரு பிளேட் இருக்குது, மேலே வந்து ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரியான ஒரு பிளேட் இருக்குது, மூடியோடு வந்திருக்கு, சைடில் ஹேண்டிலும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது, ஆனால் குவாலிட்டி வைஸ் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை. பட் இருந்தாலும் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆயிலை வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் ஊற்றி வச்சிட்ருந்தேன். சரி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை மாற்றிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றக்காக அது பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண ஆயில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மேலே நம்ம ஊற்றும் போது அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அது அப்படியே நல்லா ஃபில்டர் பண்ணிடுறது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ் பண்ண ஆயிலை வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து இதை ஹீட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. இந்த ஆயிலை வந்து நான் தோசை செய்யும்போது பயன்படுத்திப்பேன், மற்றபடி மறுபடியும் ரீஹீட் பண்ணவே கூடாது. சண்டே ஈவினிங் கடைக்கு போயிட்டு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். எப்போ போல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேங்காய் இல்லாமல் நார்மலாக சமைக்கிறதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு நினச்சி போயிருந்தேன், பட் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடைக்கல கிளைமேட்னாலன்னு நினைக்கிறேன். சரி இருந்ததை வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே நமக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக போகும். இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் நான் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல, முக்கியமாக ஒர்க்கிங் டே ரொட்டீன் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தீங்க. உண்மையான ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து சுத்தமாக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இப்போது டைமே இருக்கிறது இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே, ஜூன் மந்த்லேருந்தே எனக்கு வந்து கிளாஸஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்குக்கு வந்து எனக்கு நிறைய டைம் ஆகுது. அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது உங்களுக்கு தெரியும்.
ஸோ ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோ நான் ஷூட் பண்ணணுன்னா நான் காலையில் 4 மணிலேருந்து 8:30 வரைக்கும் ஷூட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 4.5 hours வந்து நின்று ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா நான் காலேஜ் போயும் ஃபுல் டே வந்துட்டு அங்கே நின்று ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூ, ஐ மீன் அந்த லெக் பெயின் இருந்தனால எனக்கு ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோ ஷூட் பண்ண அப்படின்னா இன்னுமே எனக்கு அங்கே போயிட்டு கிளாஸே எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. அல்லாமல் காலேஜுக்கும் நான் லேட்டாக போகிறேன். இது நான் கடைசியாக போஸ்ட் பண்ண ஒர்க்கிங் டே ரொட்டீனில் உங்களுக்கே சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து உண்மையாகவே வேலை ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா மணி அடித்தா சாப்பாடு அப்படின்ற மாதிரி டான் அந்த டேட் ஆனால் நமக்கு சம்பளம் வர்றது அப்படின்னா இந்த 9 to 5 ஜாபில் மட்டும்தான் எனக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போகுது. ஸோ ஒரு அகாடமிக் இயரில் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக கண்டிப்பாக அந்த வேலை வந்து நமக்கு நிரந்தரும். மாதம் மாதம் டான் அந்த டேட்டில் சம்பளம் வந்துடுது அப்படின்றப்போ அதுக்கு தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ண தோணுது. உண்மையாகவே எனக்கு அந்த ஜாபில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எந்த விதமான ஒரு நெகட்டிவ் வைப்ஸு நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை. முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னா இந்த டீச்சர்ஸ்க்கும் லெக்சரருக்கும் கிடைக்கிற ரெஸ்பெக்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஜாப் ரொம்ப பிடிச்சனால ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி அதுக்கு தான் கொடுக்குறேன். மற்றபடி யூடியூப் வீடியோஸு ஷூட் பண்ணாதுக்கு ரீசன் வந்து உண்மையாகவே ஹெல்த் இஷ்யூ தான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக சொல்கிறேன். நிறைய பேர் ரிப்பீட்டடாக மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், உங்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து தான் மோட்டிவேட் ஆகி தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னு கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணாவோ இல்லை வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு ட்ரை பண்ணாவோ கண்டிப்பாக யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஹெல்ப்பை தயவு செஞ்சு யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க ஹெல்ப் பண்ணலினா கூட பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாராவது வந்து கொஞ்சம் லைஃப்பில் மேலே வர்றாங்க, முன்னேறி வர்றாங்க, உழைச்சி சம்பாதிச்சு ஃபினான்ஷியல் லெவலில் படிப்படியாக முன்னேறி வர்றாங்க அப்படின்னா இப்போ வந்து மற்றவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. நான் சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நானே வந்து கஷ்டம் என்ன நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டேன், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஜீவனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரக்கு போனேன், ப்ரெக்னென்சி டைமில் பால் பாக்கெட் வாங்குறது கூட காசுலாம் உட்காந்துருந்தேன்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ், அந்த வீடியோஸ்க்கெலாம் அவ்வளோ லைக்கு அப்படிலாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ஜாப்லாம் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கும் போது நம்மளோட லைஃப் ஸ்டைலாக சேஞ்ச் வரதா செய்யும். அந்த சேஞ்ச் வர வர நிறைய பேர்த்துக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. நான் நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப வருத்த தரக்கூடிய ஒரு கமெண்ட் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களை பார்த்து தான் நான் ரெக்கரிங் டெபாசிட் போட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், உங்களை பார்த்து தான் நகை சீட்டு போட்டு நான் நகை வாங்கினேன், ஆனால் வந்து இப்போது நீங்கள் போயிட்டு நகை வாங்கினதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஒரு கமெண்ட் நான் படித்தப்போ எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது. ஸோ அப்படி தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து அதுக்காக ஒன்றும் வருத்தப்படலை. இப்போ மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்றதுக்காக நாம் லைஃப்பில் முன்னேறாமல் இருக்க முடியாது, நம்ம கஷ்டப்பட்டுட்டே உட்காந்துருக்க முடியாது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போது மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, நம்ம மேலே ஜெலஸாக ஃபீல் பண்ணுறது கூட பரவாயில்ல, அது வந்து ஹார்ம்லெஸ்ன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இன்டர்ஃபியர் ஆகிட்டு அதை பண்ண விடாமல், ஐ மீன் இப்போ நான் வீடியோஸ் போடுறேன்னா நான் வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படியே நான் கமெண்ட் வந்திருக்கு. கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு 5 வீடியோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து எந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டப்போ எத்தனை பேர் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எழுதிருந்தாங்க தெரியுங்களா, நீங்கள் வந்து வீடியோவே போடாதீங்க, நீ எதுக்கு வீடியோ போடுற, வீடியோ போடாத அப்படிலாம் எனக்கு வந்துச்சு. ஸோ 5 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு என்னை வீடியோ போட வேண்டாம்னு சொல்கிறாங்க. பட்டு நான் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் இந்த பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் என்ன கண்டென்ட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு வீடியோ இதுக்காகவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். பாம்புனா கொத்ததாக செய்யும், தேல்னா கொட்டதாக செய்யும், அது அதோட வேலை, அது அதோட வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் வந்து அதை மைண்ட் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறீங்க, பர்சனல் லைஃப்பில் கஷ்டப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி மேலே வர ட்ரை பண்ணுங்கள். இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா அது என்றைக்குமே நடக்காது. அவங்க ஹெல்ப்பும் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணலான் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க.
என்னால் முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இதை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.